2016 கரெக்டாக நவம்பர் 8 பிரதமர் மோடி 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டுலாம் செல்லாதுன்னு அறிவிச்சிருந்தாரு. எதுக்காக அறிவிச்சாரு? கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக. ஆனால் கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்கிற பெரிய பெரிய பண முதலைகள் அதில் மாட்டினாங்களா என்னன்னு தெரியல. நடுத்தர மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. சாமானியர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டதுனால இந்த அறிவிப்பை எதிர்த்து 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்டுச்சு. எப்போ போட்ட வழக்கை எப்போ விசாரிக்கிறாங்க? இப்போ அந்த வழக்கா அப்துல் நசீர், பி ஆர் கவாய், போப்பண்ணா, ராமசுப்ரமணியம், நாகரத்னா இந்த 5 நீதிபதிகள் சேர்ந்து விசாரிக்கிறாங்க. மத்திய அரசு சார்பா ஜெனரல் துஷார் மேகதா ஆஜராகி இருக்காரு. இந்த டிமோனிடைசேஷனால தனிநபர் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க நிர்வாக ரீதியா தான் சரி செஞ்சுக்கணும். தேவையில்லாம இந்த கேஸ விசாரிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு அவரு சொல்ல, அதுக்கு மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சீனியர் அட்வொகேட் ஷியாம் திவான், துஷாந்த் தவே, ப. சிதம்பரம் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சு, இந்த அறிவிப்புனால ஏற்பட்ட பாதிப்புல இருந்து மக்கள் இன்னும் மீளல, இது தனிநபர் சார்ந்த விஷயம் கிடையாது, இந்த அறிவிப்புல சட்டம் மீறப்பட்டிருக்கு, ரிசர்வ் வங்கியோட 1934 சட்ட விதிமுறையை முழுமையா ஆராயணும், இந்த அறிவிப்பு பொருளாதார கொள்கையை மேம்படுத்த இல்ல வெறும் பொறுப்பற்ற கொள்கையா தான் பார்க்கப்படுதுன்னு சீனியர் அட்வொகேட் சொல்ல, அதுக்கு மனுதாரர்கள் தரப்புல கள்ள நோட்டு, கருப்பு பணம், பயங்கரவாத நிதியை தடுக்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, இதனால கருப்பு பணம் 0.27% குறைஞ்சிருக்குன்னு மத்திய அரசு சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. டிமோனிடைசேஷன் கொண்டு வந்ததுல இருந்த வேகமோ சரியான திட்டமோ பணத்தை மாற்றும் திட்டத்துல இல்ல. அட்லீஸ்ட் இதுக்கான பரிந்துரை நாடாளுமன்றத்துல சமர்ப்பிச்சாங்களான்னு கேட்டா அதுவும் இல்ல. இதுல சட்ட மீறல்கள் இருக்கான்னு உச்சநீதிமன்றம் ஆராயணும். ஏன்னா உச்சநீதிமன்றத்தை நம்பிதான் மக்கள் இருக்காங்க அப்படின்னு மனுதாரர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ இதை தொடர்ந்து சரியான விதிமுறைகள் ஃபாலோ பண்ணப்பட்டுச்சான்னு செக் பண்ணணும். அது தவிர இந்த முடிவு எடுத்தது தொடர்பா மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் விரிவான பதில் மனுக்களையும் இந்த அறிவிப்பு தொடர்பான ஆவணங்களையும் சமர்ப்பிக்க சொல்லி உச்சநீதிமன்றத்துல உத்தரவிட்டிருக்காங்க.